வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. எடப்பாடி பழனிசாமி அரசு எட்டு வழி சாலைக்கான ஒரு திட்டத்தை சென்னையிலிருந்து சேலம் வரையிலான எட்டு வழி சாலை என்று ஏதோ வேடிக்கை நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது. நாம் ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் அவர்களுக்கு சொல்ல விழைகிறோம். இந்த ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக மக்களினுடைய தேவைகளுக்காக ஆளுவதே தவிர யார் யாருடைய சுயநலத்தினுடைய உரிமைகளுக்காக ஆளுவது அல்ல. இந்த எட்டு வழிச்சாலை என்பது சென்னையிலிருந்து சேலம் வரையில் போகிறது. சேலம் என்பது பொருளாதார மண்டலம் அல்ல. அங்கே இருக்கிற இரும்பு எஃகு தொழிற்சாலையை கூட மூட வேண்டும் என்று நினைக்கிறது மத்திய அரசு. ஆனால் நாம் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான், இந்த எட்டு வழிச்சாலைக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நாள் என்றைக்கு என்பது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. எட்டு வழிச்சாலைக்கு எதிராக நீங்கள் மன்சூர் அலிகானை கைது செய்யலாம், அல்லது யாரேனும் நடிகையை கைது செய்யலாம், அல்லது என் சகோதரி வளர்மதியை கைது செய்யலாம், யார் பேசினாலும் அவர்களை கைது செய்வோம் என்பது இது சர்வாதிகாரத்துக்கான நடைமுறை என்று கூட சொல்லலாம். நீங்கள் என்னை கைது செய்யுங்கள், நான் பேச போகிற விடயத்திற்காக நீங்கள் என்னை கைது செய்தால் அது இதற்கு சமம் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் 22-23 ஸ்டெர்லைட்டினுடைய உரிமையாளர் அனில் அகர்வாலுக்காக படுகொலை செய்யப்பட்ட 13 இளம் பிஞ்சுகளுக்காக 25ஆம் தேதி ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த இரண்டு பேரும் இந்த நாட்டை கொள்ளையடித்த கொள்ளைக்கார கும்பல் தலைவியினுடைய வாரிசுகளாக இந்த நாட்டை கொள்ளையடித்த இருவரும் கொள்ளைக்காரர்கள் நிதின் கட்கரி என்று சொல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அதில் முதலமைச்சர் என்கிற அடிப்படையில் இபிஎஸ் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் 26ஆம் தேதி நிதின் கட்கரிக்கு போகிறது. தேசிய நெடுஞ்சாலைகள் விதிகளின்படி ஃபீசபிலிட்டி ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சாலையினுடைய அமைப்பு ஓராண்டு காலமாக ஃபீசபிலிட்டி ரிப்போர்ட், அதாவது அந்த சாலையினால் ஏற்படுகிற லாபம் நஷ்டம் என்பதை தயாரிப்பதற்கானால் 25ஆம் தேதி எழுதப்பட்ட அந்த கடிதத்திற்கு 26ஆம் தேதி மோடியினுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு, மோடியினுடைய கையாளாக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி கடிதம் எழுதுகிறார். 26ஆம் தேதி 10,000 கோடி ரூபாய் சென்னை சேலம் பசுமை வழிச்சாலைக்கு ஒதுக்குகிறோம் என்று. பசுமை வழிச்சாலை என்று சொல்லிவிட்டு இருக்கிற எல்லா மலை கடல் காடு எல்லாவற்றையும் தூர்ந்து விட்டு ஏழை விவசாயிகளினுடைய எங்கள் பிஞ்சு தாய்மார்களினுடைய மனத்தை காயப்படுத்திவிட்டு மக்களுக்கு இல்லாமல் அதனால் வரக்கூடிய வருமானம் என்னவென்று சொன்னால் வெறும் பூஜ்யம் மட்டுமே. இதில் காட்டுகிற அக்கறை மதுரவாயிலிருந்து பறக்கும் சாலை என்று துறைமுகம் வரைக்கும் அமைக்கப்பட்ட சாலையில் ஏன் இந்த ஆட்சி கவனம் செலுத்தவில்லை? அதற்கான தடையாணையை பிறப்பித்தது ஜெயலலிதா. பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தபோது அதை ஒத்துக்கொண்டு மோடி சொன்னார் என்பதற்காக ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்ட இவர்கள் ஏன் இதை ஒற்றுக்கொண்டவில்லை என்று சொன்னால் துப்பாக்கிச்சூடு நடத்தியது அனில் அகர்வாலுக்கு சாதகமாக அதற்கு கிடைத்த பரிசு எடப்பாடி. முதலமைச்சர் மட்டுமல்ல, இன்றைக்கும் அவர்தான் பொதுப்பணித்துறை அமைச்சர். பொதுப்பணித்துறை அமைச்சரின் கையாளில்தான் சாலை போக்குவரத்து வரும். அந்த சாலை போக்குவரத்தினுடைய மொத்த டெண்டரையும் எடுப்பது பழனிசாமி, அதாவது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியினுடைய மாமனார் மற்றும் அவர் மட்டுமல்ல அவருடைய சம்பந்தி மட்டுமல்ல அவருடைய மச்சான் மாணிக்கம் உள்ளிட்டவர்கள்தான். இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய உரிமைகளை அடகு வைத்து இந்த நாட்டை சீர்படுத்தி தன்னுடைய நாற்காலிக்கும் தன்னுடைய நாற்காலியினுடைய அந்த பாதுகாப்புக்கும் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் அடகு வைக்கிற அடிமைகள் ஒளியட்டும். இப்படி இயற்கை வளத்தை அழித்து மனித உணர்வுகளை, உரிமைகள் கூட அல்ல, உணர்வுகளை தூக்கி எறிந்து அந்த பாவம் பிஞ்சு அந்த மூதாட்டி கதறி எழுகிறாள், இந்த இடத்திலே நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், இந்த இடத்தில் நான் விதை நட்டேன், இந்த விதையிலிருந்து என்னை தூக்கி எறிய நினைக்கிறீர்களே, இந்த மண்
என்னுடைய உரிமை என்று அந்த மூதாட்டி குரல் கொடுக்கிற போது அந்த குரல் அவருக்கு காது கேட்கவில்லையா? யார் வேண்டுமானாலும் பட்டை தட்டலாம், ஆனால் மக்கள் முடிவு செய்துவிட்டால் நீங்கள் சாக்கடையில் போய் விழுவீர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, எங்கள் நீங்கள் இந்த நாட்டில் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்பதற்காக எங்களை நீங்கள் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு ஆட்டி கொண்டிருக்கிறீர்கள். மிஸ்டர் மோடி, நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். கோபேக் மோடி என் மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், மோடி, இந்த மூன்று பேருக்கும் எங்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிற விளக்கமாறும் தொடப்பு கட்டையும் உங்களுக்காக காத்திருக்கிறது. பாருங்கள், எங்களுக்கு எதிராய் நீங்கள் செய்தால் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம், பொங்கி எழுவோம். எங்கள் மண், எங்கள் உரிமை மறந்து விடாதீர்கள். நாற்காலி இன்றைக்கு வரலாம் போகலாம், எங்கள் உரிமையை எடுக்க நினைத்தால் நீங்கள் காணாமல் போவீர்கள். இது ஜனநாயக நாடு, எங்கள் குரலுக்கு மதிப்பளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இதை பதிவு செய்கிறோம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.